நீங்க பாத்தீங்கன்னா 1991 எட்டு கோடியாக இருந்த வாடிக்கையாளர்கள் இன்றைக்கு 58 கோடியாக அதிகரித்திருக்கிறார்கள். இன்னைக்கு கிராம வங்கிகள் எடுத்துக்கொண்டால் 1975 துவக்கப்பட்ட போது 6 கிராம வங்கிகள், 12 மாவட்டங்களை உள்ளடக்கியது, 17 கிளைகளை உள்ளடக்கியது. ஒரு 12 வருடம் கழித்து 1987 பார்த்தோம் என்று சொன்னால் 196 கிராம வங்கிகள், 363 மாநிலங்களில் 13,300 கிளைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 2005 196 கிராம வங்கிகள், 523 மாவட்டங்களில் 14,400 கிளைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இன்றைக்கு 2011 82 கிராம வங்கிகள், 611 மாவட்டங்களில் 16,000 கிளைகள் உள்ளடக்கியது. இது வந்து ஒரு ஜெனரல் ப்ரொஃபைல், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயம். ஆனால் ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு 1969 முன்னாடி வங்கித்துறை எப்படி இருந்தது, அந்த 47 69 22 ஆண்டு காலம், 69 91 22 ஆண்டு காலம், இன்னைக்கு 91 2011 20 ஆண்டு காலம் வங்கித்துறை அந்த 3 பகுதியாக பிரித்து கொண்டு நாம் பார்த்தோமானால் தான் இன்றைக்கு வங்கித்துறை பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாதை மக்களுக்கு சாதகமானதா அல்லது பாதகமானதா என்ற முடிவுக்கு நம்ம வரணும். இந்த 1969 முன்னாடி என்ன நிலைமை, ஏராளமான தனியார் வங்கிகள், வங்கித்துறைக்கு 200 ஆண்டு கால வரலாறு உண்டு, ஏராளமான தனியார் வங்கிகள் இருந்தன. 500 மேற்பட்ட வங்கிகள் 1947-69 இழுத்து மூடப்பட்டன. பிரிட்டிஷ் காலத்தில் நோபல் பரிசு பெற்ற, பின்னர் சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்த நோபல் பரிசு பெற்ற சர் சிவி ராமன் போன்றவர்கள், ரவீந்திரநாத் தாகூர் போன்றவர்கள் அவருடைய நோபல் பரிசு பணத்தை தனியார் வங்கியில் போட்டு இழந்த வரலாறு என்பது உண்டு. அந்த 500 கிராம வங்கிகளிலும் மக்கள் போட்ட பணம் என்பது காணாமல் போய்விட்டது. 100 ரூபாய்க்கு 5 ரூபா 10 ரூபாய் என்று அந்த இன்சால்வன்சி டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகு என்ன கிடைத்ததோ அதுதான் பணம். 69 வங்கிகள் தேசியமயமாக்கப்படுகிறது. அதற்கு பின்னாலும் கூட கிட்டத்தட்ட 2009-2010 வரை பார்த்தீங்கன்னா 24 தனியார் வங்கிகள் திவாலாகி இருக்கின்றன என்பதுதான் வரலாறு. ஆனால் 69 முன்னாடி பின்னாடி என்ன வித்தியாசம், 69 முன்னால் அங்கு மூடப்பட்ட வங்கிகள், அதில் போடப்பட்ட மக்கள் பணம் என்பது அவர்கள் முற்றிலுமாக இழக்கக்கூடிய அது ஒரு சிறு பகுதியை தவிர மிக பெரும்பாலான பகுதியை இழக்கக்கூடிய அந்த ஆபத்து என்பது அவர்களை தாக்கியது. ஆனால் 69 பிறகு அந்த மூடப்பட்ட தனியார் வங்கிகள் எல்லாம் பொதுத்துறை வங்கிகளோடு இணைக்கப்பட்டது. அதிலே பொதுமக்கள் பணம் என்பது பாதுகாக்கப்பட்டது. அது கூடவே என்ன பிரச்சனை, அந்த தனியார் வங்கிகளுடைய அத்தனை நஷ்டத்தையும் பொதுத்துறை வங்கிகள் சுமக்கக்கூடிய ஒரு சுமைதாரிகளாக மாறியது என்பதை நம்ம பார்க்கணும். அப்படிதான் பேங்க் ஆஃப் தஞ்சாவூர் இந்தியன் வங்கியோடு, பேங்க் ஆஃப் தமிழ்நாடு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியோடு, பேங்க் ஆஃப் கொச்சின் ஸ்டேட் வங்கியோடு, பூர்பஞ்சல் பேங்க் சென்ட்ரல் வங்கியோடு இன்றைக்கு கடைசியாக அந்த வரிசையிலே புதிய தனியார் வங்கி என்று நம்முடைய இன்றைய பாரத பிரதமரால் 1994 அவர் நிதி மந்திரியாக இருந்தபோது ஒரு பெரிய பேம்பஸ் அண்ட் ஃபேம்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு இடையிலே துவக்கப்பட்ட முதல் புதிய தனியார் வங்கியான குளோபல் ட்ரஸ்ட் பேங்க், உலக நம்பிக்கை வங்கி என்று சொல்லக்கூடிய அந்த வங்கி 2006 திவாலா. அந்த 2006 திவாலா அந்த வங்கியினுடைய மொத்த தொகையான 1,100 கோடி ரூபாயை மற்றொரு பொதுத்துறை வங்கியான ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் சுமக்க நேரிட்டது என்பதுதான் வரலாம். இந்த அரசாங்கம் அந்த 1,100 கோடியை அந்த ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் கொடுக்கவில்லை. ஆனால் பொதுமக்களுடைய பணம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அது சுமந்தது. ஆனால் என்ன நிலைமை, அந்த வங்கியை ப்ரமோட் செய்த, அதை துவக்கிய அந்த ரமேஷ் தெல்லி என்று சொல்லக்கூடிய அந்த தனி நபருக்கு ஒரு இன்னோவேட்டிவ் பேங்கர், புதுமையான வங்கியாளர் என்று அவருக்கு பத்ம விபூஷன் பட்டம் கொடுக்கப்பட்டது என்பதுதான் அவமானமான விஷயம். எப்ப கொடுக்கிறாங்க, 2006 ஜூன்ல அந்த வங்கி கவிழ்கிறது, 2006 ஜனவரியில நம்முடைய ஜனாதிபதி அவருக்கு பட்டம் கொடுக்கிறார். அவர் 2006 ஜூன்ல அந்த வங்கியை கவிழும் போது அவருடைய ப்ரொமோட்டர் ஷேர் வந்து ஜீரோ, எல்லாத்தையும் உருவிட்டார். அவருக்கு தெரியும் அந்த வங்கி கவிழப் போகிறது. அவரும் அவரை சார்ந்தவர்களும் எல்லா ஷேரையும் உருவிட்டாங்க.
வங்கியில் போடப்பட்ட அந்த முதலீட்டாளருடைய பணம் என்பது ஜீரோ. அதை காப்பாற்ற முடியல. டெபாசிட்டை காப்பாத்திக்கும், ஷேரை காப்பாற்ற முடியல. ஏன் காப்பாற்ற காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த ப்ரொமோட்டர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை அந்த சோகமான பண்ண. வட்டி, வட்டி வீதம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. வட்டி வீதம் பெரிய பெரிய கடன் வாங்குபவர்களுக்கு, 1 கோடி, 2 கோடி, 10 கோடி, 100 கோடி வாங்குபவர்களுக்கு வட்டி விகிதம் என்பது 17%-19% இருந்தது. எப்போ? 1991 இந்த புதிய பொருளாதார கொள்கை என்ற ஒன்று தோன்றும் காலத்தில். இப்போ நீங்கள் சொல்றீங்கல்ல, தோழர் கூட சொன்னார், முதல் நரசிம்மன் கமிட்டி 1975, அது வணிக வங்கியில் முதல் நரசிம்மன் கமிட்டி தோன்றிய காலத்தில். இன்னைக்கு என்ன வட்டி வீதம்? 20 ஆண்டு கழித்து டாட்டாவிற்கு ஸ்டேட் பேங்க் 5000 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறது. எதற்காக? கோரஸ் என்ற ஒரு கம்பெனியை, அந்நிய நாட்டு கம்பெனியை அமால்கமேட் செய்வதற்காக, வாங்குவதற்காக. அதனுடைய வட்டி விகிதம் என்ன தெரியுமா? 10%. ஆனால் இன்னைக்கு எஜுகேஷன் லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 14%. வீடு கட்டுவதற்கான கடனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 13%. ஒரு கன்சியூமர் லோன் போனால் அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 16%. அப்ப முன்னாடி பெரிய கடன் வாங்குபவர்களுக்கு அதிகமான வட்டி என்பது இருந்தது. இன்றைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கடன் வாங்குபவர்களுக்கு குறைந்த வட்டி என்று வந்திருக்கிறது. அன்னைக்கு விவசாய கடன், சாதாரண மக்களுடைய கடன், ஏழை எளிய மக்களுக்கான கடன் என்று வரும்போது அதனோட வட்டி விகிதம் என்ன? 4%. ஐஆர்டிபி என்று சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல 4%. இன்னைக்கு என்ன வட்டி? இன்னைக்கு 9%. அது மாறி இருக்கிறது. ரொம்ப சண்டை போட்டு அது 7% பெக் பண்ணியிருக்கோம். விவசாய கடன் என்பது அது கூட பல சமயங்களில் மீறப்படுகிறது, பல்வேறு வகைகளில் இன்றைக்கு மாற்றப்படுகிறது. அப்ப சாதாரண மக்களுக்கான, அவர்களுக்கு சாதகமாக இருந்த கடன் கொள்கை என்பது 1969-91 91 புதிய பொருளாதார கொள்கை அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்ட பிறகு அது மாறுது, தலைகீழ மாறுது. பணக்காரர்களுக்கு சாதகமாக, ஏழைகளுக்கு பாதகமாக மாறுகிறது. 93 முதல் நரசிம்ம கமிட்டியினுடைய அறிக்கையின்படி பொதுத்துறை வங்கிகள் முழுவதும் பொதுத்துறை வங்கிகளாக நீடிக்க வேண்டியதில்லை என்ற ஒரு கருத்தாக்கம் மத்திய அரசாங்கத்திற்கு ஏற்பட்டு அன்றைக்கு 51% வரை பொதுத்துறை வங்கிகளில் அரசாங்கத்தின் பங்கு இருந்தால் போதும், 49% வெளியில் கொடுத்து விடலாம் என்று சட்ட திருத்தம் வருகிறது. அதன்படி 19 பொதுத்துறை வங்கிகளும், ஸ்டேட் வங்கியும், அதனுடைய துணை வங்கிகளும் பகுதி பகுதியாக மக்களுக்கு விற்கப்படுகின்றன. மக்கள்னா யாரு? சாதாரண மக்களா? அதை வைத்திருப்பவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர். இங்க இருந்து நம்ம 10 ஷேர், 1 ஷேர், 2 ஷேர் வச்சிருப்போம். மிகப்பெரிய மெஜாரிட்டி ஷேர் யார் கிட்ட இருக்கு பாத்தீங்கன்னா, இந்தியன் கார்பரேட் செக்டர் கிட்டயும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் கிட்டே தான் இருக்கு. நம்ம அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இன்னைக்கு ஒவ்வொரு மூவாக, ஒவ்வொரு ஸ்டெப்பாக இன்றைக்கு 91 பிறகு நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், அவர்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கமிட்டியும், அதனுடைய ஒவ்வொரு பரிந்துரையும் சாதாரண மக்களுக்கு எதிராகவும், வங்கி ஊழியர்களுக்கு எதிராகவும், இன்றைக்கு பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் தான் இருக்கின்றன என்பதற்கு ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். அது முதல் நரசிம்மன் கமிட்டியாக இருக்கட்டும், 2 நரசிம்மன் கமிட்டியாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த வர்மா கமிட்டி. என்ன சொன்னது வர்மா கமிட்டி? யூகோ பேங்க், யுனைடெட் பேங்க், இந்தியன் பேங்க், இது மூணு பயமில்ல, இழுத்து மூடு என்று சொன்னது. ஆனால் வங்கி ஊழியர் இயக்கம், அது அதனுடைய போராட்ட பாதை, அதனுடைய மிலிட்டன்சி, அதனுடைய ஒற்றுமையான போராட்டம், அதற்கு இடதுசாரிகள் கொடுத்த ஆதரவு, அனைத்து தொழிற்சங்கங்களும் அளித்த ஆதரவு என்பது அந்த வர்மா கமிட்டியினுடைய பரிந்துரை என்பது குப்பை தொட்டியில் போடப்பட்டு இன்றைக்கு இந்த 3 வங்கிகளும் மிகவும் வளர்ச்சி அடைந்த வங்கிகளாக இருக்கிறது. அதான் வரல. அதுக்கப்புறம் ஏராளமான கமிட்டி போட்டாங்க. ரகுராம் ராஜன் கமிட்டின்னு ஒன்று வந்தது, அன்வரும் போடா கமிட்டின்னு ஒன்று வந்தது, உமர்ஜி கமிட்டின்னு ஒன்று வந்தது, இந்த கடைசியாக கண்டேல் வால் கமிட்டின்னு ஒன்று வந்திருக்கு. இந்த கமிட்டிகள்லாம் யார் போடுறாங்க, அவங்க தலைமையில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மெத்தப்படித்த மேதாவிகள். ரகுராம் ராஜன் வந்து சிக்காகோ யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். அவர் நம்முடைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவருடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். இப்போ அப்போ வந்து சிக்காகோ யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர். இன்னைக்கு கண்டேல் வால் யாருன்னு பார்த்தீங்கன்னா,
பேங்க் ஆஃப் பரோடாவோட முன்னாள் சேர்மன். இவங்களுக்கெல்லாம் அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவருடைய ஆராய்ச்சி, அவருடைய எனர்ஜி எல்லாமே எதற்கு என்று பார்த்தீங்கன்னா, அல்லது அவர்கள் பணிக்கப்பட்ட வேலை என்ன என்று பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஐஎம்எஃப்க்கும் உலக வங்கிக்கும் இந்த நாட்டினுடைய பொருளாதார சிந்தனையாளர்கள் வைக்கக்கூடிய அந்த கொள்கையை அதற்கு ஒரு வடிவம் கொடுப்பதற்கான பணி தான் அவர்களுக்கு கொடுக்க முடியும். அதான் இன்னைக்கு நிதர்சனமாக நம்ம பார்க்கணும்.